நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் அன்பான தேவஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன் என்று நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எல்லாவற்றுக்கும் நாம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் பரலோக பிதாவை நோக்கி கூப்பிட நாம் உரிமை பெற்றிருக்கிறோம். தேவன் அடையாளங்களோடு கூட அற்புதங்களோடு கூட உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு பொங்கல் பண்டிகைக்கு முந்தின நாள் போகி பண்டிகையை தமிழ்நாடு முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். பழைய பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு எரித்துவிடும் போகி பண்டிகை. எங்கு பார்த்தாலும் ரோடுகளெல்லாம் பல விதமான பழைய பொருட்கள் எல்லாம் கொட்டி எரித்து கொண்டிருப்பார்கள். ஆமாம் நண்பானவர்களே, ஆனால் உண்மையாகவே அந்த பழமை ஒழிந்து புதுமை நமது வாழ்க்கையில் வர வேண்டுமென்றால் நம்ம உண்டாக்கிய தெய்வத்திற்குள் நமது வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது தான் பழையவைகள் ஒழிந்து போகும், புதியவைகள் வரும். 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நுழைந்தால் புது படைப்பாக மாறுகிறான், பழையவைகளெல்லாம் ஒழிந்து விடுகிறது, எல்லாம் புதிதாய் மாறிவிடுகிறது என்று சொல்லி. ஆமாம் நண்பானவர்களே, நாம் பழைய குப்பைகளை எரிப்பதற்கு 1 வருஷம் போகி பண்டிகை வரும் மட்டும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனுதினமும் ஒரு பாவி மனம் திரும்பும் போதே அவனுக்கு போகி பண்டிகை ஆரம்பமாக விடுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் தன்னை அர்ப்பணிக்கும் போதே பழையவைகள் எரிந்து விடுகிறது, பழைய பாவங்கள் எரிந்து விடுகிறது, பழைய அக்கிரமங்கள் எரிந்து விடுகிறது, பழைய சோபங்கள் எரிந்து விடுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாறிவிடுகிறார்கள். இது எத்தனை மகிமை அல்லவா? ஆமாம் நண்பானவர்களே, இந்த நாளில் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய போகி பண்டிகையை நாம் கொண்டாட வேண்டும். மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிடும் பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசுவின் ஆவியானவர் அவர்கள் அந்த நிமிஷமே அழித்து விடுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லோரும் புது படைப்பாக மாறிவிடுகிறோம். இப்படிப்பட்ட சந்தோஷமுள்ள ஒரு அனுபவம் நமது வாழ்க்கையில் வரவும், நம்மை சுற்றிலும் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இந்த அன்பின் செய்தியை சொல்லி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீ பழையவைகள் ஒழிந்து போகும், புதிய மனிதனாய் புதிய மனுஷனாய் இன்றைக்கே நீ மாறிவிடுவாய். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே உன் வாழ்க்கையில் போகி பண்டிகை ஆரம்பமாக விடுகிறது. அந்த புதிய எதிர்காலத்தை பெற்றுக்கொள்வீர்களா என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நாம் திடப்படுத்துவோம், ஜெபிப்போம். அன்பின் நேச பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருக்குள் ஒருவன் அர்ப்பணிக்கும் போது பழையவைகள் எரிந்து விடுகிறது. பழைய பாவ அக்கிரமங்கள், நாச மோசங்கள், பழைய பொய்கள், கேடுபாடுகள் எல்லாம், இச்சைகள் எல்லாம் எரிந்து விடுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் புதியவைகள் ஆரம்பமாய் விடுகிறது. இப்படிப்பட்ட சத்தியத்தினாலே எங்கள் இந்தியாவை எங்கள் தேவன் மாற்றுவீராக. இந்தியாவில் ஆண்டவர் குப்பைகளை எரிப்பதற்கென்று 1 வருஷம் யாரும் காத்திருக்க வேண்டியதில்லை. எந்த ஒரு நிமிஷம் மனம் திரும்புவார்களோ அப்பொழுதே இயேசுவின் அக்கினி, இயேசுவின் ஆவியானவர் எல்லா பழைய பாவ குப்பைகளை எரிக்கிறார், புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்ற சத்தியத்தை எல்லோரும் அறியும்படி செய்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.